தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. எந்த வகையான கருவாடாக இருந்தாலும் நம்ம இப்போ செய்கிற முறைப்படி செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், வீடே மணக்கும். மணக்க மணக்க செய்த உணவை வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமானம் வந்து பாதி வந்து நம்ம சாப்பிடும்போதே முடிஞ்சிடும். இன்றைக்கி நெத்திலி கருவாடு வறுக்க போகிறோம். இதில் இருக்கிற தலையை வந்து எடுத்துடணும். இதில் தண்ணீர் விட்டு 5 நிமிஷம் ஊற விடணும். அதுக்கப்புறம் 3-4 முறை வந்து தண்ணீர் விட்டு நல்லா கழுவி எடுக்கணும். எண்ணெய் 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இதில் கழுவி வச்சிருக்கிற கருவாடை சேர்க்கணும். கருவாடை வறுக்கணும். இதில் கருவாடு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இதை கருவாடை எடுத்த உடனே அதே எண்ணெயிலேயும் வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியிருக்கோம், அதை சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 6 பூண்டுப்பல் சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விடணும். வெங்காயம் பூண்டு பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ 2 தக்காளி சின்னதாக நறுக்கியதை அதில் சேர்க்குறோம். இதில் உப்பு சேர்க்கணும். சில கருவாடில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் உப்பு பார்த்துட்டு தான் சேர்க்கணும். இப்போ நான் பயன்படுத்தியிருக்க கருவாடு உப்பு சேர்க்காத கருவாடு, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் விடணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இதை கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி லேசாக தண்ணீர் இருக்கும்போதேவும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவாடை அதில் சேர்த்துடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வந்து இதை வந்து பரட்டி பரட்டி விடணும். இந்த ஜூஸ் எல்லாம் வந்து இந்த வறுத்த கருவாடில் இறங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கருவாடை வந்து வறுத்து சேர்த்துருக்கனால எத்தனை முறை வந்து பரட்டி விட்டாலும் கருவாடு உடையாது. கருவாடை தொக்கு மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து வறுவல் மாதிரி செய்ய போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து பரட்டி பரட்டி விடணும். அப்படியே உதிரியாக கிடைக்கணும் இந்த கிரேவி. நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம்.